ஹே எவ்ரிவன், வெல்கம் டு சூப்பர்ஹியூமன்ஸ். நான் சசிகரன். ஸ்மோக் பண்ணுறவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாதி பேர் வந்து ஓகே நம்ம ஸ்மோக் பண்ணிக்கலாம் என்னானா என்ன அப்படின்னு இருப்பாங்க. மீதி பாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்மோக் பண்ணுறதை குவிட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், பட் அதோட அடிக்ஷன் வந்து என்னை சுத்தமாக விட மாட்டேங்குது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னால் ஸ்மோக் பண்ணுறதை என்னால் ஸ்மோக் பண்ணுறதை குவிட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நாம் இதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மோக் பண்ணுறதை குவிட் பண்ணுறதுக்கான என்னோட டாப் 10 டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்மோக் பண்ணுறனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு 5 வயசு குழந்தைய கேட்டால் கூட தெரியும். பட் நமக்கு தெரியாத ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்மோக் பண்ணுற பர்சன் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா, அவங்களோட ஒய்ஃபுக்கும் சரி, அவங்க குழந்தைங்களுக்கும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் சரி, 20% சான்ஸ் இருக்கும் லங் கேன்சர் வர்றதுக்கும், ப்ளஸ் நிறைய ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கும். ஸோ சிகரெட்டில் அசிட்டோன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. அது வந்து நெயில் பாலிஷ் ரிமூவரில் இருக்க ஒரு கெமிக்கல். அது வந்து ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான ஒரு கெமிக்கல். அதே மாதிரி அர்சனிக் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. அது பார்த்தா ராட் பாய்சன் இருக்குது. அதில் யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல், அதாவது எலி மருந்தில் யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் டைரக்டாக இதுலேயுமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறப்ப 7000 and more வந்து நிறைய கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகும். அதில் வந்து 64 கெமிக்கல்ஸ் வந்து டைரக்டாக கேன்சரோடய லிங்க் ஆயிருக்கு. அதாவது அந்த கெமிக்கலை எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு கேன்சர் வந்துடும். அந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்லோ பாய்சன் மாதிரி நிறைய எடுத்தானே, கம்மியாக எடுத்தானே, பாய்சன் பாய்சன் தானே. அது மட்டும் இல்லாமல் கார்பன் மோனாக்சைடு, லெட், இது மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அல்டிமேட்டாக நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸும் இருக்குது. ஸ்மோக் பண்ணுற டாப் 10 டிப்ஸில் டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டார்டிங் டேட் வச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஆர்வ கூடாது மச்சான் இன்றைக்கே நான் ஸ்மோக் பண்ணுறது வரேன்டா அப்படின்னு எதுவும் சொல்ல வேணாம். உங்களுக்குன்னு ஒரு 1 week or 2 week டைம் எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்மோக் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் உங்கள் டேட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை சொல்லி, நான் இன்னைக்குள்ளே இன்னையிலேருந்து நான் ஸ்மோக் பண்ணுறதை குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. பிகாஸ் நீங்கள் அடுத்த டைம் உங்களுக்கு தோன்றப்ப கூட, மேபி நீங்கள் அவங்களோட இருந்தாலோ இல்லை அவங்களோட உங்கள் பக்கத்தில் இருந்தாலோ அவங்க, நீங்கள் வந்து யோசிப்பீங்க, அவங்கள்ட்ட நம்ம வார்த்தையை விட்டுட்டோம், ஸோ வந்து நம்ம ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ட்ரிகர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் இருக்க வீட்லையோ இல்லை நீங்கள் இருக்க ஒரு பிளேஸ்லையோ ஸ்மோக் பண்ணுறதுக்கான ட்ரிகர்ஸ், அதாவது ஆஷ்ட்ரேஸ், மேட்ச் பாக்ஸ், லைட்டர்ஸ், ஏன் இந்த சிகரெட் டப்பா கூட இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. முக்கியமாக உங்கள் க்ளோத்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் க்ளோத்ஸ்லையுமே ஸ்மோக்கோட ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு திருப்பி திருப்பி ஸ்மோக் பண்ண தோண வைக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸை நீங்கள் பார்க்காம இருந்தாலே உங்களுக்கு பாதி டைம் ஸ்மோக் பண்ணுற தாட் வராது. ஸ்மோக்கிங்கில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோன்னா ஸ்மோக் பண்ணணும்னு தோணும். அதே மாதிரி நைட் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்மோக் பண்ணணும்னு தோணும். இந்த மாதிரி டைமில் அதிகமாக ஸ்மோக் பண்ணுற ஏர்ஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் ஒரு ஷவர் எடுத்துருங்க, குளிச்சிருங்க. ஏன்னா ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து குளிக்கிறப்போ உங்களுக்கு என்ன ரிலாக்ஸேஷன் இருக்கோ அதே தான் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறமே இருக்குமா. ஸோ வந்து இந்த மாதிரி ஏர்ஜ் அதிகமாக இருக்க டைமில், அதாவது ஏர்லி மார்னிங்கோ இல்லை நைட்டோ உங்களுக்கு அந்த ஏர்ஜ் வரப்ப கண்டிப்பாக நீங்கள் குளிச்சிடுறது ரொம்ப நல்லது. பாயிண்ட் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அதுவும் முக்கியமாக விட்டமின் பி நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதுனால உங்களோட நர்வ்ஸ் தான் நிறையவே அஃபெக்ட் ஆகிருக்கும். விட்டமின் பி வந்து உங்கள் நர்வ்ஸுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியில் இருக்க நிக்கோட்டின் கண்டென்ட்டை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு விட்டமின் பி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ். இந்த லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் சிகரெட் ஏர்ஜ் வர்றப்ப கண்டிப்பாக நீங்கள் அதை குடிச்சிருங்க. பிகாஸ் வந்து ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த நிக்கோட்டின் கம்ஸ் இருக்குல்ல, அது சுவிங் கம்லேயே நிக்கோட்டின் வச்சு வரும். ஸோ அது என்ன, அதில் என்ன எஃபெக்ட் இருக்கோ அதே தான் இந்த லைம் ஜூஸ்னே இருக்குன்னு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் லைம் ஜூஸோ லைம் ஜூஸும் இல்லை, நீங்கள் லைம் சம்மந்தப்பட்ட ஒரு சாக்லேட் கூட சாப்பிடலாம். அது வந்து உங்களுக்கு அந்த ஏர்ஜை வந்து கொஞ்சம் குறைக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைம் ஜூஸ் உங்களுக்கு டைஜஷன்லேயும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உடம்புல வந்து ரொம்ப டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை வெளியேற்றவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் நிறைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்ட்டான 2, உங்கள் தம் ஃபிங்கர் இந்த இடத்துல வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 3 to 5 minutes பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு அடிக்ஷன் சிம்டம்ஸ் இல்லாமல் ரிலீவ் பண்ணும். 2வது ப்ரெஷர் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 3 fingers அந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு அதில் 2 எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த இடத்துல உங்கள் தம்பை வச்சு கரெக்டாக ஒரு 3 to 5 minutes மசாஜ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு காஃப், ஹெட்ஏக் அதிலேருந்து ரிலீவ் பண்ணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஏர்ஜையுமே ரொம்பவே கம்மி பண்ணிடும். பாயிண்ட் நம்பர் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிம் இல்லைனா ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. யோசிக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் மாறிடும். ஸோ அதில் மாறுறப்ப நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கண்டிப்பாக சிகரெட் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து சிகரெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாமினா ரொம்ப கம்மியாகும். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனோ இல்லை ஜிம்மில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாமினா ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அங்கே அதிகமாக அதிகமாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணிடுங்க. இது நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக மாறிடுச்சு. நிறைய சேஞ்சஸ் லைஃப்லேயும் சரி உடம்புலையும் சரி எல்லாத்துலேயுமே நிறைய சேஞ்ச் ஆனது.
நினச்சி இது உன்னோட என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிற நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யோசிக்காமல் ஜிம் இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் எதுக்குள்ளையாவது கண்டிப்பாக நுழைஞ்சிருங்க, உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறிடும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேரால் அவ்வளோ இதாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களோ முடியும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து சிகரெட் யூஸ் பண்ணுவீங்களோ ஸ்மோக் பண்ணுவீங்களோ அந்த இடத்துலேயே போயிட்டு சும்மா உங்கள் சிகரெட்டை வந்துட்டு வாயில் மட்டும் வச்சுருங்க, அதை பற்ற வைக்கக்கூடாது. பற்ற வைக்காமல் சும்மா கொஞ்ச நேரம் வாயில் வச்சுட்டு அப்புறமா எடுத்துட்டு கொக்கோ கண்டென்ட் இல்லை காஃபி கண்டென்ட் அதிகமாக இருக்க சாக்லேட் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துருங்க. பட் இது நிறைய பேர் அவங்கள மீறி இக்னைட் பண்ணிடுவீங்க, பற்ற வச்சிருவீங்க. பட் உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், இது ஒரு நல்ல எஃபெக்டிவ் வே தான். இப்போ நீங்கள் ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் ஆகுது, அதாவது 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் தான் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் மெடிக்கேஷன், அதாவது நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்லாம் கொடுப்பாங்க. அதுமாதிரி நிக்கோட்டின் டேப்லெட்ஸ் நிக்கோட்டின் சுவிங்கம்ஸ்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஸ்மோக்கிங் ஃபிட் பண்ணிடுவீங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 to 25 இயர்ஸ் அதுக்கு மேலெலாம் ஸ்மோக் பண்ணிட்டு நான் ஸ்மோக் பண்ணுறதை விட்டாலே எனக்கு கையெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஸ்மோக்கிங் ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இதான் ஃபைனல் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எந்த பாயிண்ட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ. ஈகோ வந்து எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அது வந்து இல்லைன்னு வரணும் நிறைய பேர் சொல்லுவோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒவ்வொரு இடத்துல ஒரு சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன இடத்துல எல்லாருக்குமே ஈகோ இருக்கும். ஸோ அந்த ஈகோ வந்து நீங்கள் இந்த சிகரெட்ஸ் மேலே வைங்க, உங்கள் ஸ்மோக்கிங் மேலே வைங்க. ஒரு சின்ன சிகரெட் என்ன கண்ட்ரோல் பண்ணுறதா, ஒரு சின்ன இதுக்கு நான் அடிக்ட் ஆயிடுவேனா, நான் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுறது என்னால் மட்டும்தான் முடியும், தேவையில்லாமல் ஒரு சிகரெட் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணாது அப்படின்ற ஒரு ஈகோ ஒரு வில் பவர் உங்களுக்குள்ளே கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த ஒரு டிப்புமே உங்களுக்கு தேவையில்லை. அவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க, அவ்வளோ வில் பவர் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சில பேர் சொல்லுவாங்க என்னால் விட முடியல நான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன் அப்படி இப்படின்னு, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் விடணும்னு நினச்சிட்டா இந்த நிமிஷம் இப்போ கூட உங்களால் விட முடியும் ஸ்மோக்கிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது ஸ்மோக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 benefit தான், இதில் வந்து யாருக்குமே எந்த பயனும் இல்லை. இது உங்களையும் ஹார்ம் பண்ணிட்டு மற்றவங்களே ஆபத்தில் தள்ளுற மாதிரியான ஒரு சூழல் தான். ஈவன் ஆல்கோஹால் கூட பிராண்டி விஸ்கி பியர் ரம்ஜின் எல்லாத்துலேயும் கூட ஒவ்வொரு சின்ன சின்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது அஃப்கோர்ஸ் அதுவும் கெட்டது தான், பட் அளவாக கன்சியூம் பண்ணுறப்போ ஒரு குட்டி குட்டி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். பட் ஸ்மோக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 0 benefits தான், அதில் வந்து எதுவுமே இல்லை. தேவையில்லாமல் ஆபத்து உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துறது மாதிரி ஒரு சூழல் தான் அது. ஸோ அதை முடிஞ்சளவு கிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ.